ரெக்கார்டிங் போட்டாச்சு. ஸோ நம்ம ஷெட்யூலை ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து மனநல பிரச்சனைகளும் தீர்வும் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இது எப்படி கவர் பண்றதுன்னா, பிகினிங்ல வந்து மனசை பத்தி ஒரு ஷார்ட்டா ஒரு இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் மனநல பிரச்சனைகள் என்னென்ன வருது, அது எப்படி ஃபங்க்ஷன்ல பிரச்சனைனால வருது அப்படின்னு. இப்ப தீர்வுங்கிறது இதுல அந்த மனசு வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு புரிஞ்சிக்கும் போது, எங்க மிஸ் ஆகுதுன்னு தெரியும் பொழுது நமக்கு அதுவே தீர்வாயிடுது. வேற எந்த தனியா எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. இந்த இந்த இதுலதான் பிரச்சனைகள் சால்வ் ஆயிருக்கு. அதாவது பேசிக்கலா நம்ம மனசை நம்ம வந்து இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இதான் வந்து அவுட்லைன் இன் பிரின்சிபிள். சரி, இதெல்லாம் ஆச்சு. அப்புறம் வந்து எண்டில் வந்து நமக்கு பிரச்சனைகள் வந்தால் மனசு என்ன எப்படி டிஸ்டர்ப் ஆகுது, எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத அதையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம எண்டு பண்ணலாம். இதுதான் இந்த செஷனுடைய கவரேஜ். இதுதான் ஸோ இதுக்கு சம் ஸ்லைட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு புரிதலுக்கு ரொம்ப துணையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்லைட்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டைட்டில் மனநல பிரச்சனையும் தீர்வுகளும். இப்ப நம்ம மனசை பொறுத்த மட்டும் உடம்பை பத்தியும் நமக்கு ஆக்டிவிட்டிஸ் தெரியுது. மனசை பொறுத்த மட்டும் இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் உள்ள இருந்து வருது. பெருமை, மகிழ்ச்சி, சிந்தித்தல், அன்பு, சிந்தனை, பயம், வருத்தம், சந்தோஷம், அச்சம் எல்லாமே வருது. இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் இடம் பத்தாது. இது ஒரு சாம்பிளுக்காக போட்டது. இவ்வளவும் மனசுல இருந்து வருது. இப்போ ஒரு ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங்காக, இப்போ நமக்கு உடம்பிற்கு சென்சஸ், 5 senses இருக்கு. ஸ்மெல் பார்க்கணும்னா நமக்கு மூக்கு ஹெல்ப் பண்ணுது, ஒலிகள் கேட்கணும்னா காது ஹெல்ப் பண்ணுது, டேஸ்டுக்குன்னா டங் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ மனதிற்கு ஒரு பயம் வருது, ஒரு வருத்தம் வருது, ஒரு சந்தோஷம் வருது, ஒரு வெறுப்பு வருது. இதுக்கு சென்சஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலோட நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது நமக்கு வரக்கூடிய மனசு ஆக்டிவிட்டிக்கு சென்சஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, மனசுக்கு சென்சஸ் வந்து இருக்கா, மனதிற்கு புலன்கள் உண்டா அப்படிங்கிற கேள்வியோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது என்ன ஆகுதுன்னா, நமக்கு பாடியில நடக்கிற நரம்பு மண்டலங்களையும் தசை நாளங்களிலும் ஏற்படுகின்ற கெமிக்கல் ரியாக்ஷன்ல தான் நம்ம மனதானது புரிஞ்சுக்குது. ஒரு அப்நார்மல் கேஸ் டேட்டா இருக்குன்னா என்னால் சொல்ல முடியாது. அதான் கேட்ட கதைகள், சில பேர் இந்த சூட்சும சரீரத்தில் பாடியை விட்டு வெளியே போவாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்படி போயாச்சுன்னா அவங்க வந்து பார்க்க முடியும், பட் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ ஃபீல் பண்ணணும் அப்படின்னா பாடி வேணும். ஸோ இந்த மனதுக்கு புலன்களானது பாடியில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன், அதுதான் வந்து அந்த புலன்கள். ஸோ சில
உணர்ச்சிகளினால பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த பாடி கூட டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கு. கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அசிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வேற எதா இருக்கும், நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு போறதில்ல. பிரைமரிலி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது மனதிற்கு புலன்கள், உடம்பில் உள்ள தசை நாளங்கள், நரம்பு மண்டலங்கள், அதுலேருந்து தான் புரிஞ்சுக்குது. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் நமக்கு வந்து இப்போ வந்து மனசு அப்படின்னு சொன்னோம்னா எப்படி ஆப்ரேட் பண்ணுது அப்படின்னா, மனசானது வந்து ஒன்லி பை எண்ணங்கள் தான், எல்லாமே எண்ணங்கள் தான். இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இங்க இப்போ அந்த காலத்தில் வந்து இந்த ஃபிலிம் சிஸ்டம் இருந்தது பாருங்க, ஒரு ஒரு ஃபிலிமா மூவ் ஆச்சுன்னு வச்சுங்க அந்த டோட்டல் சினிமா வரும். அந்த மாதிரி இப்போ கண் பார்க்குது, காது கேட்குது, நமக்கு வந்து அங்கே ஒரு ஃப்ரேம் கிடைக்குது. அந்த ஒரு ஃப்ரேம்ல அந்த அனுபவம் கிடைக்குது ஆச்சுங்களா. ஸோ இன் பிரின்சிபிள் நம்ம மனசு ஆக்ஷன் ஆறுது எண்ணங்கள் பேசிஸ்ல தான். ஸோ அது நமக்கு கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாவும் நம்ம நம்பிக்க முடியுது. ஏன்னா நம்ம எண்ணங்கள் ஜாஸ்தியாச்சுன்னா நமக்கு புரியுது, எண்ணங்களால தான் நம்ம ஆக்டிவிட்டி எல்லாம் தெரியுது போகுதுன்னு. அப்படின்னா ஒரு அவுட்லைனா வந்து எவ்வளவு எண்ணங்கள் தான் நம்ம மனசை ஹேண்டில் பண்ணுது, கெப்பாசிட்டி இருக்கு, எவ்வளவு ஹேண்டில் பண்ணுது, எப்படி ஹேண்டில் பண்ணுதுங்கிறது ஒரு அடுத்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மனசு தேடுது. அது நம்ம கூகுள் சர்ச்சில் போட்டு பார்த்தோம்னா ஹவு மெனி தாட்ஸ் கேன் த பிரெயின் ப்ராசஸ் இன் அ செகண்ட் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, த ஹியூமன் பாடி சென்ட்ஸ் 11 மில்லியன் பிட்ஸ் பர் செகண்ட் டு த பிரெயின் ஃபார் ப்ராசஸிங். Yet the conscious mind seems to be able to process only 50 bits per second. இது வந்து இன்னொரு ஆங்கிள் சொன்னோம்னா 11 பில்லியன்ங்கிறது 1 crore அப்ராக்சிமேட்லி. ஸோ அது 1 crore எண்ணங்கள் வரைக்கும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. இருந்தாலும் கான்சியஸ் மைண்ட், அதாவது நமக்கு தெரியக்கூடிய நம்ம விளங்கி கொள்ளி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய போர்ஷன் ஆஃப் த பிரைன், கான்சியஸ் மைண்ட், அதுல வந்து 50 எண்ணங்களும் 60 எண்ணங்கள் தான் நம்ம புரியற மாதிரி இருக்கு. அப்போ வெளியே ஜாஸ்தி வர்றது என்ன ஆகுதுன்னா ஆப்வியஸ்லி அது தெரியாமலே போயிடுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அனதர் ஒரு ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மைண்டை பத்தி இது ஒரு முக்கியமான இன்ட்ரோடக்ஷனோட நெக்ஸ்ட் வேற சாப்டருக்கு போகலாம். நமக்கு மனம் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த மனதை வந்து ரெண்டு பங்கா பிரிச்சு பார்க்கறோம் நம்ம. ஒன்று அறிவுங்கிறது, இன்னொன்று வந்து உணர்மனம்ங்கிறது. அது என்ன வேலை செய்யுது அப்படின்னா, அறிவானது நம்ம உலகத்தில் வாழ்றதுக்காக நம்ம சேர்த்து வைக்கப்பட்ட நினைவுகள், அனுபவங்கள், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபியூச்சருக்காக வேலை பண்ணுறது இந்த அறிவு. இந்த அறிவை பற்றிய இன்ட்ரொடக்ஷன் தேவையில்லைன்னா நம்ம அறிவை வச்சு தான் நம்ம ஏர்னிங் பண்ணுறோம், எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ணுறோம். அப்போ உணர்மனம் என்கிறது என்ன? உணர்மனத்திலிருந்து தான் நமக்கு உண்டான உணர்ச்சிகள், தாட்ஸ், எண்ணங்கள் இருந்து வெளியே வருது. இது வந்து இயற்கை. இயற்கைனா என்ன இங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான கேரக்டர்ஸ், நேச்சர் உண்டு. அந்த நேச்சரும் சரௌண்டிங்கும் அதுக்கேத்தாப்புல அங்கிருந்து வரக்கூடியது அந்த உணர்ச்சிகள். இது ஃபர்ஸ்ட் நம்ம பிக்சர்ல பார்த்தோம் பாருங்க, நிறைய உணர்ச்சிகள். அதையும் இதையும் லிங்க் பண்ணி பார்த்துங்க. ஸோ நம்மளுடைய நேச்சரை பொறுத்து, சரௌண்டிங்ஸை பொறுத்து இந்த உணர்வுலேருந்து வரும்.
இது வந்து இயற்கை. ரெண்டுமே மனசுல ரெண்டு கண்ணு மாதிரின்னு வச்சுக்கீங்களேன். இந்த அறிவானது உலகத்தையே வெல்லக்கூடியது, பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்யக்கூடியது. டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், சயின்ஸ் டெவலப்மெண்ட் என இன் ஆல் தி சயின்ஸ், மெடிக்கல், இன் ஆல் ஃபீல்ட்ஸ்ல வந்து நமக்கு பயங்கரமான டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. எதனாலன்னா இந்த அறிவு. இந்த அறிவு வந்து இந்த உணர்மனத்திலிருந்து வரக்கூடிய விரும்பத்தக்கது, தட் இஸ் ஹாப்பினஸ் வந்தானா அறிவு என்ஜாய் பண்ணிக்கும். இந்த உணர்மனத்துல வந்து பிடிக்காதது பயம், வெறுப்பு, இந்த மாதிரி உணர்ச்சிகள் வரும் பொழுது அறிவு வந்து அது ஒத்துக்கிறது இல்லை. எதோட சண்டை போடணும் வேணான்ட்டு அவங்க இந்த கண்ணு அந்த கண்ணோட தான் சண்டை போடணும். அப்போ என்ன ஆகுதுன்னா அங்க வந்து அது சுதந்திரமாக இயங்குவதில்லை. மனசுல ஒரு ரெண்டு பகுதி இருக்கு, ரெண்டு பகுதியும் நம்ம சுதந்திரமா இயங்கும் பொழுது நம்ம மனமானது ஃப்ளோ வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். இப்ப ஒரு பகுதி இன்னொரு பகுதியோட சண்டை போட்டுக்கணும்னா அது சுதந்திரமாக இயங்குவதில்லை. அப்படி சுதந்திரமாக இயங்கலன்னா பிரச்சனை ஆச்சுங்களா. இந்த பிரச்சனை வருவதனால்தான் நம்ம வேற அதுக்கு ஃபாலோடு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துடுறாங்க, என்ன அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இன் நட்சல், அதாவது இன் சுருக்கமாக சொல்ல போனோம்னா இதுதான் பிரச்சனையே வருது. ஸோ இந்த பிரச்சனைக்கு ஃபர்தர் சப்சிக்வெண்ட்டாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தது ஒரு மனசை பற்றிய ஒரு அவுட்லைன் ஐடியா. நமக்கு இது எந்த விதமான ஸ்கூல்லையோ வேற எங்கேயுமே இந்த மாதிரி கான்செப்ட் கொடுக்காததுனால ஸோ இது ஐயா நமக்கு அவங்களுடைய அனுபவத்தை வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை முதல்ல வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிரச்சனைகளை பற்றி பார்ப்போம். இப்போ மனநல பிரச்சனைகள், மனநல பிரச்சனைகள் சாம்பிளுக்கு கொஞ்சம் லிஸ்ட் எடுத்திருக்கேன். இது மட்டும் இல்லை, இன்னும் இருக்கு. உதாரணத்துக்கு மேல இருக்கு பாருங்க, எண்ண சுழற்சி, ஓசிடி, அப்புறம் சில பேருக்கு கவலை ஜாஸ்தியா இருக்கு, ஆன்சைட்டி ப்ராப்ளம், டிப்ரெஷன், மனச்சோர்வு, சில பேருக்கு பயம், பயத்தினாலேயே ரொம்ப நடுங்கிட்டு இருப்பாங்க, சின்ன சில பேர் இருக்காங்க இந்த கில்டி கான்சியஸ்னஸ், குற்ற உணர்வு, குற்ற உணர்வுனால அவங்க வந்து எந்த வேலையும் செய்ய முடியாம கஷ்டப்படுறாங்க. இப்ப இந்த பிரச்சனைகள் வந்து ரியல் கேசஸ் வந்து மிஷனுக்கு ஐயாவிட்ட வந்து உதவி கேட்டு வந்திருக்காங்க. இன்னும் நிறைய இருக்கு என்ன இருந்தாலும் ஒரு ஷார்ட்டா சுருக்கமா போட்டிருக்காங்க. இதுல அந்த கிரீன் கலர்ல போட்டிருக்கீங்க பாருங்க, கவலை அண்ட் மனச்சோர்வு. இது வந்து டெவலப்டு கண்ட்ரி லைக் அமெரிக்காவில் இந்த ரெண்டு வந்து ஹையஸ்ட், ரொம்ப அதாவது 10 பேர்ல பார்த்தோம்னா 2 பேருக்கா இன்னமும் இந்த பிரச்சனை இருக்கு மாதிரி அனாலிசிஸ் சொல்றாங்க. ஸோ இப்போ மொத்தமாக என்னன்னா மனநலம் யூனிஃபார்மா சுதந்திரமா இயங்கவில்லை அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் சுருக்கமா இந்த ஸ்லைடோடைய மெசேஜ். என்ன சுழற்சி ஓசிடினா இது வந்து ஒரு சப்போஸ் அவங்க ரூபா நோட்டு என்றாங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி திருப்பி எண்ணுவாங்க, சந்தேகம், வீட்டை லாக் பண்ணிட்டு போறாங்க, திருப்பியும் சந்தேகம், திருப்பியும் திருப்பியும் வந்து ஐயோ லாக் பண்ணிட்டேனா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம், செஞ்ச வேலையே திருப்பி திருப்பி செய்யறது. ஒன்று அடுக்கி வச்சிருக்காங்க, அடுக்கி வச்சாங்க, அது அப்புறம் திருப்பியும் கலைச்சிட்டு திருப்பி வைக்கிறாங்க. குளிக்க போனா 2 மணி நேரம் குளிக்கிறாங்க, அவங்களுக்கு என்னமோ அது ஒன்றும் கிளீனா இல்லையோ அப்படின்னு. கை சோப் போட்டு கழுவுவாங்க,
கழுவிக்கிட்டே இருப்பாங்க. அது அது ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை. சோ இதெல்லாம் வந்து மனநலம் சரியில்லைன்னா வரக்கூடிய பிரச்சனைகள். சரி, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேசிக்கலா மனம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பொழுது, ஒரு புரிதல் வரும் பொழுது, இதுல இருந்து தாமாகவே வெளியே வர ஆரம்பிச்சிருவோம். வாங்க முன்னாடி பார்க்கலாம். இப்போ இங்க அந்த ஓசிவி ஃபர்ஸ்ட் போட்டிருந்த பாருங்க, அது வந்து அந்த ஒபஷன் அப்படின்றாங்க இல்லையா, கஷ்டப்படும் எண்ணங்கள், சந்தேகங்கள், படங்கள், ஏதோ ஒரு ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பயம், கவலை, இறுக்கம் அந்த மாதிரி வருது. அதை போக்குறதுக்கு ஏதோ ஒரு செயலை வந்து திரும்பி 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 செய்யறாங்க. என்ன அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குது, பட் மீண்டும் அதே தான் சிந்தனைகிறது, இப்படியே சுத்திட்டு இருக்கு இந்த அந்த ஓசிடி ப்ராப்ளம். சரி, முன்னாடி போய் பார்க்கலாம். இதுதான் ஓசிவிங்கிறத சஃபர் ஆறாங்க. இந்த ஓசிவிங்கிறது இந்த இந்த கான்செப்ட்ல சஃபர் ஆறாங்க. இதுதான் நம்ம காலையில ஐயா சொன்னாங்க பாருங்க. இப்போ இதுலதான் மெயினா நம்ம நம்ம ஹோல் திங்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுதான் மனம், அதாவது மனதின் செயல்பாடை வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்கேன். கால ஐயா சொன்னாங்க இது பிக்சரைஸ் பண்ணிட்டு நம்ம பிரச்சனையில இது எப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்க முத பகுதி, அதாவது மனம் அப்படின்னு போட்டிருக்கேன் பாருங்க, இது வேரியஸ் சாய்ஸஸ் கொடுக்குற பகுதி. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா அப்படின்னு அத வந்து இந்த புத்தியானது இதுல இருந்து ஒன்னா பிக்கப் பண்ணணும். இது நாம பண்றது இல்லையா அப்படின்னா பண்றோம், நம்ம ரியல் லைஃப் இதுல பண்றோம். ஆனா சில நேரத்துல வந்து பண்ணாம மாட்டிக்கிறோம், அப்போ பிரச்சனையில வருது. அது ஒரு கேசஸ் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். சரி, புத்தி டிசைட் பண்ணியாச்சு. டிசைட் பண்ண உடனே அந்த வேலை செய்யறதுக்கு ஒரு ஆர்வமோ ஒரு ஃபோர்ஸோ வரணும் இல்லையா, அதுக்கு சித்தம். அதை எக்ஸிக்யூட் பண்றாரு இந்த நான்கு. ஐயா விளக்கமா சொன்னாங்க. இப்போ நான் வந்து இதுல எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து போட்டு செய்யலாம். இப்போ ஒருத்தர் போன் பண்ணாரு, அவர்களுக்கு மன எனக்கு வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்னாரு. ஐயா என்ன பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன். மன இறுக்கம் ஜாஸ்தியா இருக்கு, டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கு, நல்ல ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னாரு. சரி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். அவருடைய அதாவது கொஞ்ச நேரம் பேசின பிறகு அவருடைய பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டான். பிரச்சனை என்னன்னா, அவருக்கு வந்து இங்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு பாருங்க, அது வந்து நாலஞ்சு வருது. அந்த நாலஞ்சுல இருந்து அவரால் இந்த புத்தியால் டிசைட் பண்ண முடியல. அது என்ன நாலஞ்சுனா, அவருடைய குழந்தைக்கு காலேஜில் சேர்த்திருக்காரு, அதுக்கு பணம் வேணும். அந்த பணத்துக்கு இப்போ அவர் கையில் இல்லை. பேங்க் லோன் வாங்குறதா, இல்லாட்டி இருக்கிற ப்ராப்பர்ட்டி விற்கிறதா. அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு ஆளுங்க சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இப்போ நான் இந்த மாதிரி இருக்கும் பொழுது எப்படி நான் டிசைட் பண்றது அப்படிங்கிற பிரச்சனையில அவர் இருந்தார். அவரால் அந்த புத்தியால் அவரால் டிசைட் பண்ண முடியல. அந்த நேரத்தில் அது அவருக்கு ஒரு மனசுக்கு இருக்கத்தை தருது, ஒரு பிரச்சனை இருக்கு. இதில் இந்த இந்த பர்டிகுலர் பொசிஷனில் வந்து புத்தி சரியா டிசைட் பண்ணலை, புத்தி அனலைஸ் பண்ணணும். சரி, புத்தி அனலைஸ் பண்ணல அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹெல்ப் எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி
சொல்றாங்க, சொல்லி கொடுக்குறவங்க கிட்ட இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம்னு ஹெல்ப் பண்ணி நமக்கு கைடு பண்ணுவாங்க. அது தாராளமா நம்ம எடுத்துக்கலாம், அப்போ டிசைட் பண்ணலாம், அது வேலை நடக்கும். இது ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் இருக்கு, அது ஓசிடி சம்பந்தப்பட்ட கேஸ். அதாவது ஒரு ரோட்ல போறாரு, ரோடு ரெண்டு பகுதியா பிரியுது. ஏன்னா இவர் போற இடத்துக்கு எந்த பக்கம் போகணுங்கிறத அவருக்கு தெரியாது. தெரியாதுன்னா ஒருத்தட்ட கேட்டா சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான், அதோட சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. இவர் கேட்கவும் இல்லை, இந்த போறதா அந்த பக்கம் போறதான்னு ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. திருப்பி 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 அதே மாதிரி எண்ணத்துல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கைண்ட் ஆஃப் ஓசிடி. ஸோ இது ஒரு பிரச்சனை. என்னங்க இப்போ நம்ம வந்து பிகினிங்கில் பார்த்தோம், டிப்ரெஷன், கவலை, என்ன ஆன்சைட்டி, எண்ண சுழற்சி, அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம் இல்லையா லிஸ்ட்டு. இந்த பயம் எப்படி வருது அப்படிங்கிறத, அதாவது ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பார்த்தோம்னா இந்த இது எப்படி செயல்படுதுங்கிறது நமக்கு தெளிவு வந்துடும். இந்த செயல்படுற மெத்தட் புரிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு எங்கே தவறுதல் வருது அப்படின்னு உங்க நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. நம்ம மனநல பிரச்சனைகள லிஸ்ட் போட்டால் பாருங்க, ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே பேசிக் ப்ராப்ளம் ஒன்று தான், இதுக்கு உள்ளே இருந்து தான் வருது. இந்த கீழே பாக்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து டிசைட் பண்ணால் என்ன ஆகுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ ஒரு கேஸ், பிராக்டிக்கல் லைஃப் கேஸ் ஒன்று எடுத்து பார்ப்போம். இவருடைய புத்திக்கு ஒரு சீனை பார்த்துடுறாரு, என்ன சென்சஸ் வழியா பார்த்துடுறாரு. பார்த்த உடனே இங்க பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. சரி, அது பயம் வர்றதுக்கு முன்னாடி இதை பார்க்கறாரு, ஒரு பாம்பை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோ. பாம்பை பார்த்த உடனே இவருக்கு இங்க என்ன வரும், அவருக்கு அங்க அந்த சீன்ல அவரு பார்த்த உடனே அந்த இடத்துல இருந்து ஓடணுங்கிறது புத்தி டிசைட் பண்ணிச்சு. குயிக்கா நடக்கிறதெல்லாம், சொல்லிட்டு நடக்கிறதுல குயிக்கா நடக்கும். இங்க வந்து ஓடணும் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சுன்னா இங்க என்ன இருந்தா அந்த இந்த ஓடுறதுக்கு சக்தி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, இங்கிருந்து ஒரு பயம் ஒண்ணு வந்தா தான் ஓட முடியுங்கிறது. ஸோ இங்க இருக்கிற டெசிஷனை பொறுத்து இங்க இருந்து வரணும். ஒரு ஸ்டூடெண்ட கேக்குறாங்க, பையன் கான்சென்ட்ரேஷன் இல்ல படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா, கான்சென்ட்ரேஷன் வர வேண்டியது புத்தியில இல்ல, கான்சென்ட்ரேஷன் வர வேண்டியது சித்தத்துல இருந்து. புத்தி என்ன ஆகணும்னா அவனுக்கு அதுல டெசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், இதை நான் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி படிக்கும் பொழுது இங்க இருந்து ஆர்வம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், கான்சென்ட்ரேஷன் வந்துடும். சோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, ஒரு பயம் வந்தாச்சு ஆச்சுங்களா. சோ அந்த பயம் வந்த பிறகு இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்ச பிறகு என்ன ஃபர்தர என்ன அதெல்லாம் ஆகலாம் அப்படின்னு பார்ப்போம். என்ன இப்போ இங்க பாம்பை பார்த்தாச்சு, பயத்தை பார்த்துட்டாரு, அடுத்து என்ன ஆகலாம் அப்படின்னு கவனிச்சு பார்க்கும்பொழுது ஒரு மூணு பாசிபிலிட்டி மினிமம் ஆறதுக்கு சான்சஸ் உண்டு. ஒன்று, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இல்லைங்களா. ரெண்டாவது வந்து அந்த பயத்தை தூக்கேறி அப்படியும் வரலாம். மூணாவது வந்து இந்த மெமரியில போட்டுறாங்க பாருங்க, அந்த பாம்பை பார்த்து பயத்தை பார்த்து திருப்பியும் அதே சீன் வந்து அதே பயத்தை திருப்பியும் கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க, முதல்ல ஒரு சீன் ஒண்ணுதான் நடந்தது, திருப்பியும் செகண்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது மூணு பங்கா பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒவ்வொரு டெசிஷன் ஆர் ஒவ்வொரு
பிரிவுல நம்ம டிசைட் பண்ணும் பொழுது அதுக்கு ஏத்தாப்புல தான் நமக்கு மனநல பிரச்சனைகள் வரும். இதை கொஞ்சம் கூர்மையா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இப்போ வந்து முதல்ல வந்து ரிப்பீட்டுன்னு பார்ப்போம். இந்த மூணுதுல அதாவது நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஒன்னு என்ன ரிமூவ் எடுத்து போடுங்கிறது ஒண்ணு, ரிப்பீட் ஆக்ஷன் ஒண்ணு, மூணு பாசிபிலிட்டி இருக்கு. இன்னும் வரலாம், பட் இந்த மூணு வந்து மேஜர்னு வச்சுக்குவோம். ஸோ ரிப்பீட் அப்படின்னா என்ன ஆகும்னா, பயம் வந்தாச்சு அதே சீனை கொண்டாடுறோன்னா அவர் திருப்பியும் அதே பயம் தான் வரும். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா, பயம் வந்து அவனை விட்டு போகாது. நம்ம மனநல பிரச்சனையில இருந்தோம் பாருங்க, பயம்னு ஒரு கேஸ் இருந்தது பாருங்க. இந்த கேஸ் ஒருத்தருங்க பயத்துல வந்து சஃபரிங் கேஸ் என்ன, அவர் ஒரு டாக்டர், வீட்டுல தனியா வந்து இருக்கிறதுக்கு பயம் என்ன, அதனால வீட்டுல யாரும் ஆள் இல்லைன்னா வீட்டுக்கு போக மாட்டார், அவர் கிளினிக்லயே தூங்கிடுவார். அந்த மாதிரி அவருக்கு அந்த பயம்னா, அந்த பயத்தினால நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு டெசிஷன் எடுத்துட்டு போய் மாட்டிக்கிறாரு. ஸோ இந்த புரிதல் வரும் பொழுது அவர் வந்து அது அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கிறார். அதாவது நம்ம ரிப்பீட் எங்க இருந்து வருது, நம்ம இங்க நடக்கிறதெல்லாம் மெமரியில லாக் ஆகுது, அங்க இருந்து வரும்போது அந்த இதை சுத்த ஆரம்பிக்குது அந்த பயம். பயம் ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி ஒரு கவலை வந்தோம்னா கவலையும் அதே மாதிரி தான் சுத்த ஆரம்பிக்கும். என்ன இப்போ வந்து அந்த ஓசிடி பிரச்சனை பார்த்தோம் பாருங்க, டவுட்டு வருது அவருக்கு, கையை நல்லா கழுவுனேனா அப்படின்னு. அப்போ இங்க என்ன ஆகுதுனா ரிப்பீட் ரொட்டேட் பண்ணும் பொழுது அவன் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்கான், கையை கழுவிக்கிட்டே இருக்கான், மூணு மணி நேரம் ஆகுது குளிக்கிறது. பிரச்சனை வந்து இத இந்த செயல இங்க வந்து தப்பாகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்மளே வெளியே வர ஆரம்பிக்கிறதுக்கு தயாராகிடுவோம். ஸோ இது ரிப்பீட்ங்கிறது ஒரு ஸ்டெப்பு. அப்புறம் வந்து இந்த பயம் வந்தது எனக்கு பயத்தை தூக்கி வெளியே போட்டுறணும் அப்படிங்கிற இந்த புத்தியானது இது ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணுல சொன்னதுல ரெண்டாவது இந்த புத்தியானது எனக்கு பயம் வரக்கூடாது, கவலை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி, அப்படி ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இங்க பிடிக்காதது ஏதோ ஒண்ணு வந்திருக்கு, எங்க இந்த புத்தியில வந்திருக்கு, முதல்ல பாம்பை பார்த்தாரு, அதை விரட்டுறதுக்கு இவருக்கு இங்க பயம் வந்திருக்கு. ஸோ இங்க பிடிக்காதது ஏதாவது இருந்தான்னா இங்க விரட்டுறதுக்கு பயம் இல்லைங்களா. ஸோ இப்போ இங்க என்ன நினைக்கிறாரு, பயம் வேணான்னு நினைக்கிறாரு. அந்த பிடிக்காததுக்கு பேரு பயம் ஆகிறேன், முதல்ல பாம்பு இருந்தது இப்ப பயம். ஸோ இப்ப இங்க இருந்து என்ன சப்ளை ஆகும், பயம்தான் சப்ளை ஆகும். முதல்ல பாம்பு இருந்தது, பாம்பை பிடிக்கல, அதனால வந்து பயம் வந்தது. ஸோ இவருக்கு பயம் வேணாம் அப்படின்னா இங்க இருந்து சப்ளை ஆறுது பயம்தான். ஸோ அவர் பயத்திலேயே சுத்திக்கிட்டு இருப்பாரு. ஸோ இந்த ரெண்டாவது கேஸும் மூணாவது கேஸும் பாருங்க, ஒரே அடியா சுத்த ஆரம்பிச்சிருவாங்க, அதுலேயே அந்த உணர்ச்சியிலேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. சரி, இப்போ முதல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம், ஒரு சம்பவம் நடக்குது, அவர் டிசைட் பண்றாரு ஏதோ ஒண்ணு, இங்க இருந்து ஒரு உணர்ச்சி வருது, ஒரு பயமோ ஒரு கவலையோ நம்ம வருது, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு புத்தி டிசைட் பண்ணி அதுல பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அப்புறம் அந்த ரிப்பீட் ஆபரேஷன் போயிடும். இங்க புரிஞ்சிக்க வேண்டியது இந்த கான்செப்ட் மட்டும்தான். நமக்கு இந்த மாதிரி சுத்திர பிரச்சனை இருந்தா நம்ம வந்து இது தேவையில்லாம இந்த டைப் 2 டைப் 3 நம்ம சுத்த விடுறோம்,
டைப் ஒன்ல ஏதாவது நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு பாம்பை பார்த்தோம்னா ஓடணுமா அப்படின்னா அதை டிசைட் ஓடணும்னா திருப்பி ஓட வேண்டியதுதான், இல்ல குச்சி எடுத்து அடிக்க வேண்டியதுதான், இல்ல ஹெல்ப்னு கூப்பிட வேண்டியதுதான். அடுத்த ஆக்ஷனுக்கு எடுத்துட்டு முன்னாடி போகணும். நெக்ஸ்ட் ஆக்ஷனுக்கு போகும்போது அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றோம், நம்ம அந்த பிரச்சனைகள் மாட்டிக்கிறது இல்லை. ஸோ இதுதான் வந்து இந்த சைக்கிள்ல நமக்கு திருப்பி திருப்பி நடக்கக்கூடியது. அதாவது மனநல பிரச்சனைகள் இந்த சைக்கிள்ல வர்றது தான் இதுல முக்கியமாக வருது. ஸோ இதை வந்து எப்படி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பிக்சரைஸ் பண்ணிருக்கேன். இப்போ வந்து ரெண்டு பக்கமா வியூ இருக்கு. லெஃப்ட்ல பாருங்க ஒரு ரெட் கலர், நமது எண்ணங்கள் வந்து அது வாட்டுக்கா போய்கிட்டே தான் என்ன நமக்கு ஒண்ணு அந்த மனுஷன் இருக்கானே அவனுக்கு ஒண்ணும் பாரம் இருக்கிறது இல்ல, அதாவது அவனுக்கு இருக்கம் இருக்கிறது இல்ல என்ன, அவன் அங்கே இருந்தான்னா அவனுக்கு வந்து அப்படியே இருக்கான், அது எண்ணங்கள் வந்துருது ஃப்ளோ அப்படியே ஆயிட்டே இருக்கு. இது லோட் ஆகாம அவருடைய ஆக்டிவிட்டிஸ் செஞ்சுட்டு அது ஆட்டோமேட்டிக்கா போகுது. நெக்ஸ்ட் ரைட் சைட்ல பாருங்க, ஏதாவது ஒரு எண்ணத்தை அந்த சுழற்சி பண்ண வச்சுட்டாருன்னு வச்சுங்க. நம்ம பார்த்தோம் பாருங்க, கவலை கவலையா நினைக்கிறது, பயம் பயமா நினைக்கிறது, என்ன சுழற்சி ஒரே ஒரு ஆக்டிவிட்டி திருப்பி திருப்பி நினைக்கிறதுன்னா அது ஆக்டிவிட்டி அங்கேயே சுத்திட்டு இருக்கும். அப்போ சுத்திட்டு இருக்கும் பொழுது இவ்வளவு தூரம் போனது கொஞ்சம் குவான்டிட்டி போயிட்டே இருக்கும். இப்போ வந்து இதுல வந்து ஒரு 10,000 எண்ணங்கள் அப்படியே ஃப்ரீயா போகுதுன்னா இது ஒரு 6,000 போயிட்டு இருக்கும், மிச்சம் வந்து 4,000 இங்கே சுத்திட்டு இருக்கும். அது சுத்திட்டு இருக்கும் பொழுது அந்த உள்ள இருக்கிறவன் வந்து மனம் இருக்கம்தான் செய்யும் இல்லைங்களா. ஸோ இது இந்த பிக்சர் வந்து நம்ம ப்ரீவியஸா பேசினதுக்கு வந்து சுருக்கமா சொல்லக்கூடியது. சரி, இந்த வலது பக்கம் இருக்கிறது வந்து பிரச்சனைகளுக்கும் மட்டுமா நல்லதுக்கும் சேர்த்தா அப்படின்னா நல்லதுக்கும் சேர்த்து தான் இது யூஸ்ஃபுல்லும் ஆகும். யூஸ்ஃபுல்னா எது, சப்போஸ் நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, ஒரு டிசைன் பண்றீங்க, ஒரு வேலை பண்றீங்க, அப்ப வந்து என்ன சுழற்சி இருந்தா தான் பண்ண முடியும். அந்த ஒர்க்கை பத்தி நினைச்சு ஒர்க்கை வந்து ஃபார்வர்ட் பண்ணி அந்த மாதிரி சுத்தும் பொழுதுதான் உங்களுக்கு அது பெட்டர்மெண்ட் ஆகும். இது இந்த நெகட்டிவ் சைட்ல போகும்போது தான் நமக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகுது. நம்ம பிரச்சனை எப்படின்னு பார்த்தோம், பிரச்சனைகள் சுருக்கமா எப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் அதான் இது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மனம் அகம் புறம் பிரிச்சு பயம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சண்டை போடும்போது அங்க பிரச்சனைகள் தான் வரும். அது அது எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து கில்ட்டி. அதாவது எல்லாருமே ஏதாவது சமயத்துல ஏதோ ஒரு தவறுதல் பண்றாங்க, அந்த தவறுதல் திருப்பி திருப்பி அவங்க நினைச்சு வருத்தப்படுறாங்க. அதனால அவங்க வந்து செய்யக்கூடிய வேலை வந்து தடைபட்டு போகுது. இப்போ இது சேம் கில்ட்டிங்கிறத நம்ம வந்து முன்னாடி இந்த சுத்துறதை போட்டோம் பாருங்க, இருங்க அங்க போய் காமிக்கிறேன். இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். அதாவது இந்த சித்தத்திலிருந்து வர்றது தான் அந்த கில்ட்டி. கில்ட்டுங்கிறது ஒரு உணர்ச்சி, என்ன குற்ற உணர்ச்சி, இங்க இருந்து வருது. அந்த எண்ணம் வரும்போதெல்லாம் அது வந்துடும். என்ன அது திருப்பி திருப்பி அவர் நினைச்சாருன்னு வச்சுக்கீங்களேன், உங்களுடைய மனதின் செயல்பாடு ப்ராப்பரா இருக்காது. மனதின் செயல்பாடு ப்ராப்பரா இல்லைன்னா நீங்க செய்யக்கூடிய வேலையுடைய அவுட்புட் எஃபிஷியன்சி குறைஞ்சு போயிடும். ஸோ நம்ம என்ன டிசைட் பண்ணோம், இங்கிருந்து அடுத்த
இந்த மூணு ஸ்டெப் பாட்டம் பாருங்க, அதாவது வாட் நெக்ஸ்ட் என்ன, அப்புறம் ரிப்பீட் அந்த மாதிரி டைப் போட்டோம் இல்லையா. ஸோ இந்த குற்ற உணர்ச்சி இந்த மாதிரி கேஸ்ல தான் வரும். ஒரு பயம், ஒரு கவலை, ஒரு குற்ற உணர்ச்சி. குற்ற உணர்ச்சி ஸ்பெஷலா போட்டுருக்கேன், ஏன்னா குற்ற உணர்ச்சியே நிறைய பேர் தப்பறாங்க ஆச்சுங்களா. ஸோ குற்ற உணர்ச்சியை பத்தி கொஞ்சம் அடிஷனலா கூட பார்ப்போம். எதற்கு வருது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ ஏதோ ஒரு குற்றம் நடந்து போச்சு, என்ன என்ன பண்ணலாம்னா முதல்ல குற்றத்தை ஒத்துக்குங்க. குற்றத்தை குற்றம்னு ஒத்துக்குங்க. நம்ம இல்லைன்னு ஃபைட் பண்ண போகும் பொழுது அது இன்னும் ஜாஸ்தியாக தான் நம்ம பிரச்சனையாகும். நம்ம ரியாக்ஷன் எது வந்தாலுமே, அதாவது சித்தத்துல இருந்து எது வந்தாலுமே ஏதாவது ஒரு காரணத்துக்காகத்தான் வருது. நம்ம மனநிலைக்கு ஏற்ப ஏதோ ஒரு உணர்வு வரத்தான் செய்யும். அது செயலுக்கு வேணும்னா எடுத்துக்குங்க, இல்லாட்டி விட்டுருங்க. அது இயற்கையிலே வந்தது அப்படின்னு அதை நம்ம ரியாக்ட் பண்ண போனோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போறாங்க. ஸோ இந்த கான்செப்ட்ல இருந்து, இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு தாட் அண்ட் திங்கிங் ஐயா சாப்டர் மோஸ்ட்லி நாளைக்கு இதை கவர் பண்ணுவாங்க. ஸோ அந்த சாப்டர் இது வந்து புக்கு கூட போய் படிச்சு பார்க்கலாம், அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஏதோ ஒரு ஈவெண்ட் நடந்து போச்சு, நடந்து போனது நடந்து போனதுதான், அப்புறம் மனத்துக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணலாம்னா ஏதாவது சந்தர்ப்பத்தில் அவருக்கு உதவி பண்ணி பார்க்கலாம். பட் முக்கியமாக வந்து அங்கே தீர்மானம் பண்ணுறது தான் முக்கியம். அதாவது இதில் நம்ம மாட்டிக்க வேணான்றது அதர் முக்கியமான பாயிண்ட். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது அந்த கில்டி ஃபீலிங்கில், இந்த கில்டி ஃபீலிங் வர்றதுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி ஐடியாலாம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்டென்ஷனால தான். நமக்கு ஏன் வருது, மற்றவங்களுக்கு வர்றது இல்லையே அப்படின்னு, அதுவும் ஒரு ஃபீலிங் தான். கோபம், பயம், கவலை மாதிரி இந்த கில்ட்டி, அந்த கில்ட்டி வந்து கொஞ்ச நேரம் ஜாஸ்தியா ஆட்டம் போட்டு போகும். ஸோ இந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்கிற வரைக்கும் நமக்கு வேலை செய்ய முடியாது, அது ஒரு டார்ச்சர் தான் அது. ஸோ இந்த கில்ட்டி ஃபீலிங்கை பற்றி ஒரு, அதாவது கில்ட்டி ஃபீலிங் இருக்கிறவங்க வந்து இதை இந்த கான்செப்ட், அதாவது இந்த வர்ற உணர்ச்சிகள் வந்து லைஃப் அவ்வளவுதான், அது வந்து அப்படியே மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கில்ட்டிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தான்னா அகெயின் அகெயின் அந்த கில்ட்டி ஃபீலிங் சுத்த ஆரம்பிக்கும். சுத்த ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு வேலை செய்ய முடியல. முன்னாடி என்ன இருக்கும் பார்ப்போம். சில பேர் கேக்குறாங்க, நம்ம மன இயல்பு இருக்கு, நம்ம இயல்பை வந்து மாற்ற முடியாதா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதாவது வந்து நான் கொஞ்சம் கோஆப்ரேட் டைப்பாக இருப்பேன், என்ன எனக்கு இந்த மாதிரி ஆகுது அந்த மாதிரி ஆகுது, மற்றவங்களுக்கு ஆறதில்லை, என்னுடைய இயல்பை நான் மாற்ற முடியாதா, மாற்றுறதுனா எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம அந்த இயல்புக்கு ஆக்டிவிட்டிஸ் நம்ம முதல்ல எப்படி வருதுன்னு டிஸ்கஸ் பண்ண பாருங்க. அதாவது வாட் நெக்ஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு டிசைட் பண்ணோம்னா நம்மளுடைய இயல்பு, நம்மளுடைய இயல்பு வந்து நீங்க விரும்பி ஆட்டோமேட்டிக்காக மாறக்கூடியது அல்ல, நாங்க விரும்பி வாங்கிட்டு வந்தது, நாங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டது,
உங்களுக்கு இயல்பு மாறணும்னா ஒரே ஒரு வழிதான், நீங்க செய்ய வேண்டிய காரியத்துல வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு கவனிச்சு பார்க்கும் பொழுது அது அந்த செயலிலிருந்து அதனுடைய இயல்பை வந்து ஸ்லோவா மாற்ற ஆரம்பிக்கும். இத பிக்சரைஸ் போட்டு காமிச்சிருக்கேன். இப்ப இந்த லெப்ட் சைட்ல பாருங்க, ஒரு ஈவெண்ட் நடந்து போச்சு, ஏதோ ஒரு ஈவெண்ட் ஏதோ ஒரு நடந்தது. அந்த நிகழ்வு பற்றிய சிந்தனை, யாரோ ஒருத்தர் செத்தாங்களோ இல்லாட்டி வேற ஏதாவது ஒன்று இழந்துட்டோமோ அப்படின்னு அதை பற்றிய சிந்தனை நேச்சுரலா தான் வரும். ஆனா அது வந்து அடிமனத்துக்கு போகுது. அந்த அடிமனத்திலிருந்து நமக்கு துயரம் வருது. இது ஒன்னாவது ஸ்டெப் ஆச்சுங்களா. இப்போ ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன ஆகும்னா, அந்த முடிந்த நிகழ்வு அதனால் ஏற்பட்ட துயரம் ரெண்டு காம்பினேஷன் ஆயிடுது. அதாவது முடிந்த நிகழ்வு இருக்கு, அதனால வந்த இந்த டி ஒன்னு இருக்கு, ஏ இருக்கு, டி ஒன்னு இருக்கு. அந்த ஏ இருக்கிறது வந்து திருப்பியும் அதே மாதிரி தான் அந்த அடிமனத்துக்கு போய் புதுப்பிக்கப்பட்ட துயரம் வரும். இந்த அந்த துயரம் பற்றிய சிந்தனை இருக்கு இல்லையா, அதுலயும் போனாலும் நமக்கு அந்த புதுப்பிக்கப்பட்ட துயரம் வரும். இப்போ இந்த பிக்சர் போட்டிருக்கேன் இல்லையா, இதுவும் அந்த முன்னாடி இந்த மன செயல்பாடு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க, இதுவும் அதுவும் ஒண்ணுதான். இது ஒரு வேற மாதிரி ஃபார்மெட்ல போட்டிருக்கோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்கோம். அங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே இது வந்து புறத்தை மாற்றும் சிந்தனை வேணும்னா அடிமனம் இந்த ஊக்கம் மாற்ற மாட்டோம். அதாவது புறத்தை மாற்றம் புறம்னா என்ன, எதை என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்துறதுக்கு சிந்தனை எடுக்கும் பொழுது, வாட் ஆக்ஷன் நெக்ஸ்ட் அப்படின்னு எடுக்கும் பொழுது அடிமனத்திலிருந்து என்ன வரும் அப்படின்னா அங்கிருந்து ஊக்கம் வரும். இங்கே வந்துட்டு இருந்த துயரம் இங்கே ஊக்கமா மாறும். முதல் ஷீட்ல டிஸ்கஸ் பண்ண பாருங்க, ஆக்ஷன் நம்பர் ஒன் வாட் நெக்ஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண பாருங்க, அந்த இதுதான் இது. அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும் பொழுது நமக்கு வந்து இங்க அடிமனத்திலிருந்து நமக்கு ஊக்கம் வரும். ஊக்கம் வந்தாச்சுன்னா ஒரு ஆக்ஷன் டிசைட் பண்ணிட்டீங்க, என்ன நெக்ஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க ஊக்கம் எடுத்தீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு போயிருவீங்க, துயரத்துல இருந்து வெளியே வந்துடுது. இல்லாட்டி என்ன, அந்த துயரம் கவலை எல்லாமே சுத்திக்கிட்டே இருப்பீங்க, எல்லாம் அதுலதான் அந்த சைக்கிள் தான் சுத்திட்டு இருப்பீங்க. ஸோ இதுல எல்லாம் பேசிக்கலா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மனதினுடைய ஃப்ரீ செயல்பாடு இல்லாததுனால இந்த பிரச்சனைகள் நமக்கு மனநல பிரச்சனைகள் உருவாகிறது. அது ஏன் அப்படின்னா நமக்கு இந்த புரிதல் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால. இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும். நம்ம ஆக்டிவிட்டிஸை பார்த்துக்கும் பொழுது ஓ இந்த மாதிரி இருந்ததா சரி இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு சேஞ்ச் ஆகும். ஏன்னா இந்த பேசிக்கலி மனது எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிறோம், நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னன்னு ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அப்படியே சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இதுவரைக்கும் வந்து மனது மனநல பிரச்சனைகள், மனநலம்னா அது பிரச்சனைகள் செயல்பாட்டில் தான் அது சால்வ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம நார்மலாக இருக்கோம், அதாவது மனநல பிரச்சனைன்னு ஒன்றும் கிடையாது, என்ன நார்மலாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் வருது. நம்ம மனசும் உயிர் வாழணும்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்து கொண்டு தான் இருக்கும். நம்ம ஏதாவது வேலை செய்யணும், ஒரு வேலை செய்யும் பொழுது நமக்கு அந்த பிரச்சனைகள் வரும்.
அந்த பிரச்சனைகளை எப்படி டீல் பண்றது அப்படின்னு. ஏன்னா அது வந்து மனசையும் அஃபெக்ட் பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு உங்க நீங்க வந்து உங்க பைக்கை கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டிருந்தீங்க, அத பைக்கு திருண்டு போயிடுச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு அது பிரச்சனை. அதாவது புறத்தை பொறுத்தானா அவுட் சைட்ல வந்து உங்க பைக் தொலைஞ்சு போச்சு, மனசுல வந்து கரஸ்பாண்டிங்கா உங்களுக்கு ஒரு துயரம் வரணும். இது இயற்கை இல்லைங்களா? ஸோ இது இந்த மாதிரி பிரச்சனை கண்டிஷன்ல நம்ம எப்படி ஆக்டிவேட் ஆர் பிஹேவ் பண்ணணும்ங்கிறத நெக்ஸ்ட் ஷீட்ல போட்டுருக்கேன். அதாவது பிரச்சனைங்கிறது அகம் புறம் ரெண்டா பிரிச்சு, புறத்தை பத்தி பார்க்கும்பொழுது இது பிசிக்கல், ஒரு பைக் வெளியே வச்சிருக்கோம், எந்த ஆக்டிவிட்டி இருந்தாலும் சரி, இங்க நமக்கு வேலை இருக்கு, ஏதாவது ஒன்று பண்ணி அதை சரி பண்ணணும். அதாவது பேசிக்கலா நம்ம என்ன செய்யறோம்னா வாட் நெக்ஸ்ட்னு பார்த்தோம் இல்லையா, சூழ்நிலை நிர்வாகம், அதை பண்ணித்தான் ஆகணும். அப்படி பண்ணும் பொழுது இந்த புறத்துக்கு நம்ம டியூட்டி சரியா பண்றோம். இப்போ அகத்துக்கு வாங்க. அகத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, இது சைக்காலஜிக்கல் மைண்ட், இது வந்து பிசிக்கல் மைண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். இங்க வந்து என்ன வருது, ஒரு வருத்தம் வருது, ஒரு டென்ஷன் வருது, இங்க நமக்கு வேலை கிடையாது. இதான் முன்னாடி பார்த்தோம், இங்க வேலை இருக்கு, இங்க வேலை இல்லைங்க. இங்க எடுக்கிற நெக்ஸ்ட் டெசிஷன் வந்து இங்க இருக்கிற சிச்சுவேஷனை வருத்தம் டென்ஷனை தூக்கி போட்டு வேற எதை கொண்டாடும், எதை கொண்டாடும் பார்த்தோம், ஊக்கத்தை கொண்டாடும் பார்த்தோம். சரி பைக் தொலைஞ்சு போச்சு, செக் பண்ணி பார்க்கலாம், விசாரிச்சு பார்க்கலாம் பக்கத்துல, அப்படி இல்லாட்டி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அப்படியும் இல்லாட்டி ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம். இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யும் பொழுது அந்த வேலை செய்ய வேண்டிய ஊக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து வருத்தம் டென்ஷன் இருக்காதுன்னு இல்லை, இருக்கும், பட் அவங்க ஊக்கமும் இருக்கும், பிரைமரியா இருக்கும். ஸோ பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது ரெண்டு பகுதியா பிரிக்கிறோம். ஒரு பகுதியில உங்களுக்கு வேலை இருக்கு, அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க வேண்டிய முக்கியமான வேலையும் உண்டு. அகத்துல வந்து வருத்தம் டென்ஷன் உணர்ச்சிகள் வரத்தான் செய்யும், அங்க வெளியே வேலையே இல்லை. நம்ம முதல்ல பார்த்தோம் வச்சுங்க, இந்த டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ மாதிரி அது மாதிரி பண்ணோம்னா, நீங்க வருத்தத்துல டென்ஷத்துல போய் கை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கேயே அது சுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம பிரச்சனையை ஹேண்டில் பண்றது, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி ஹேண்டில் பண்ற டைப் இதுதான். சரி இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம், இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா நமக்கு லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இப்போ இவ்வளவு நேரம் பேசுனது வந்து நம்ம மனதனுடைய பேசிக்கலி ஆக்டிவிட்டிஸை வச்சு தான் பேசணும். மனம் மனம் எப்படி இருக்கணும், எப்படி ஆக்ட் பண்ணணும், என்ன அதுக்கு எதனால் நலம் கெட்டு போயிடுது, என்ன எப்படி செயல்படுது அப்படிங்கிறத தான் டிஸ்கஸ் பண்ணோம். சப்போஸ் எல்லாம் கரெக்டாக தான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம், என்ன அப்படின்னா நம்மளுடைய மனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ வந்து நம்மளுடைய மனமானது ஒரு குழந்தைத்தன்மையை பெறுகிறது. குழந்தைத்தன்மைன்னா அப்படின்னா எந்த ஒரு காரணம் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தது. அப்ப பாருங்க, மனசுல வந்து இந்த வருத்தம் டென்ஷன் இருந்தது இல்ல, அது போயிடுச்சு. குழந்தைக்கு அதெல்லாம் தேவையில்லை, அதுக்கும் வந்தது பொம்மையை கேட்கும், அதுவும் அழுவும் எல்லாம் இருக்கும், ஆனா அது முடிஞ்ச உடனே அது போயிடுச்சு, அந்த செகண்ட்லயே வருது போயிடும். அதான் சந்தோஷமாக இருப்பது. முக்கியமா பாருங்க, எப்பொழுதும் பிஸியாக இருப்பது, ஏதாவது செய்து கொண்டிருப்பது, அதான் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண பாருங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுது
அதுக்கு ஏதாவது பிஸியா ஏதாவது ஒன்று செஞ்சிட்டு இருந்தானா அதுக்கு வருத்தம் இருக்காது டென்ஷன் இருக்காது என்ன பண்ணணுங்கிறது ஃபோக்கஸ் தான் இருக்கும். முக்கியமா வந்து எது வேண்டும்னாலும் எந்த விதமான ஈகோ இல்லாமல் கேட்டுக்கொள்வது, எனக்கு இது வேணும்னா வேணும் அவ்வளவுதான். அவன் அப்படி நினைப்பானா இப்படி நினைப்பானா நீங்க வந்து உள்ள அகத்துல வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. சோ இந்த மாதிரி நம்ம மனதை வந்து புரிஞ்சுக்கிட்டு செயல் பண்ணும்பொழுது சுருக்கமா சொல்ல போனோம்னா குழந்தைத்தன்மை, குழந்தைத்தன்மைனா இப்படி ஞாபகம் மாறிடுவோம், சேவையில் செயல்படுவோம். அப்படி செயல்படும் பொழுது நம்ம ஃபுல் மனசு வந்து சுதந்திரமாக நம்ம செய்யக்கூடிய வேலையில ஃபுல் ஃபோக்கஸ்டா நம்ம ஃபுல் எனர்ஜி அதுல சேர்ந்து விழுந்து நல்லா நல்லபடியா செய்ய முடியும். இதுதான் இன் ஷார்ட். ஸோ இதுல வந்து அதாவது டவுட்ஸ்கள் இருந்தா பாயிண்ட்ஸ்கள் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். கேள்விகள் கேட்க விரும்புறவங்க கேள்விகள் கேட்கலாம், ஆன்சர் ரைஸ் பண்ணிக்கிங்க. ஐயா செந்தில் இந்திரன் அவங்க வந்திருக்காங்க, நான் அன்மியூட் பண்றேன். சோ ஐயா இது நான் காலையில கேட்ட அதே கேள்விதாங்க ஐயா. பிரச்சனைகள்னு நமக்கு ஒண்ணும் இல்லைங்கய்யா, நாமளா போய் அதை எடுத்து தலையில போட்டுக்கிறது தான். இப்போ ஒரு ரொம்ப அம்பிஷியஸ் கோல்ஸ் எடுத்து பண்ணிக்கிறது, இப்போ இந்த ப்ராப்ளம் இந்த லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வாரமா ஐயாவோட புக் எல்லாம் படிக்கும் போது ஒரு விதத்துல பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு டைல்யூட்டும் ஆன மாதிரியும் இருக்குது, டைல்யூட் ஆகாத மாதிரியும் இருக்குது. இந்த சென்ஸ் நடக்கிறது நடக்கட்டும், நம்ம பண்றத பண்ணிக்கிட்டு இருப்போம். ஓகே, இத பிரச்சனையா பார்க்க என்னால நீங்க சொன்ன எல்லாமே நம்ம சில டைம் பிரச்சனைகளை பாக்குறோம், பட் நம்ம ஒரு பெரிய விஷயங்களை எடுத்து நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது அதுவும் ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணுதுங்க. நம்ம பர்சனலா நம்ம அதை ஒரு அதை மனப்பிரச்சனைன்னு பார்க்காம இதெல்லாம் பண்ணும்போது சில என்ன சில ரியாக்ஷன்ஸ் நம்மளோட பாடியில நடக்கிறது. இப்போ ஐயாவோட புக்கெல்லாம் படிக்கும்போது அதெல்லாம் ஒரு அதை புறத்தையுமே கொஞ்சம் டைல்யூட் பண்ணி தான் நான் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேங்க. அதை சித்தமே பார்த்துக்குமா, இப்போ நீ இப்போ நீங்கள் இந்த 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 இன்னைக்கு பார்க்கும்போது காலையில் கேட்டு கழிக்கும் போகிற ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இப்போ சித்தம் பண்ணுறத பண்ணிட்டு தான் இருக்க போகுது, அதோட இயல்பு நம்ம தனியாக வரப்போகுது. இப்ப நம்மளோட இயல்பு வந்து பெரிய விஷயங்களை நம்ம சேஸ் பண்ணுன்ற நம்ம இயல்பு இருந்தா அது தானா நடக்கும், அதை நம்ம கான்சியஸ் மைண்ட்ல போட்டு அதை உழப்பிக்க வேணாங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். கரெக்ட்டுங்களா? அதுவும் கரெக்ட் தான். பட் நீங்க வந்து ஒரு நியூ ஆக்டிவிட்டி டிசைட் பண்றீங்க, ரொட்டீன் ஆக்டிவிட்டி நியூ ஆக்டிவிட்டி இருக்கு. ஓகே, ஸோ நியூ ஆக்டிவிட்டிக்கு வந்து உங்களுடைய ஃபுல் பார்ட்டிசிபேஷன் இல்லாமலே மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கும். பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி ரொட்டீன். இப்போ வந்து நியூ ப்ராஜெக்ட் வந்து எடுக்கிறீங்க, ஸோ அந்த நியூ ப்ராஜெக்ட் டச் பண்ணி எடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஊக்கம் வரத்தான் செய்யும். நம்ம அந்த ஊக்கம் சாப்டர் இது ஸ்லைட் போட்டோம் பாருங்க, அந்த ஊக்கம் வரும். நியூ நியூ ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கும் பொழுது ஊக்கம் வரத்தான் செய்யும், வரும். அது சித்தத்தில் தான் வருது. வளர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் அகத்துல பவர்லயும் அது நடக்கும். கரெக்ட்டுங்களா? நீங்க அதாவது நீங்க பேசிக்கலி வந்து அந்த டெசிஷன் மேக்கிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இது இது வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தர் ஐயாட்ட கேக்குறாரு, ஐயா நான் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், பட் எந்திரிக்க முடியறது இல்லையா அப்படின்னு. நான் எந்திரிக்கணும்னு டிசைட் பண்ணிடுறேன் ஆனா முடியலையா, ஏன் அப்படின்னு கேக்குறாங்க.
ஐயா திருப்பி கேட்டுறாரு அவருக்கு, நீங்க சப்போஸ் வந்து ஃபிளைட் இருந்து 7 மணிக்குன்னு வச்சுக்கீங்க, எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க அப்படின்ட்டு. இல்ல இல்ல 3 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சுவேன் அப்படின்னு. தெரியல ஐயா, யுவர் ப்ரெஷர் கமிட், ஏன்னா சுட் பி கமிட்டட் டு யுவர் டெசிஷன். அப்பதான் அது வந்து அது தட் இஸ் அ ரியல் டெசிஷன், அதர்வைஸ் இட் இஸ் அ மார்க்கெட். கரெக்ட், விஷுவல் திங்கிங்கா இருக்க கூடாது, உண்மையான டிசிஷனா இருக்கணும். கரெக்ட்டுங்களா? எஸ் எஸ், நேச்சுரல் நேச்சுரல். சரிங்க, இல்ல இல்ல நீங்க சொன்ன அந்த பிரச்சனை எனக்கும் இருக்குங்க. விஷுவல் திங்கிங் தான் காலையில எழுந்திருக்கணும், பட் மனசு 8 மணி நேரம் தூங்கணும்னு கெஞ்சுது, அது சொல்றதுபடியே விட்டுறது நம்ம. புரியுதுங்க? தேங்க்யூ. அது சேஞ்ச் ஆகும், பட் சின்ன வயசுல இருந்து வளர்ந்துட்டோம் இல்லையா. எனக்கு இந்த காலையில எந்திரிக்கிறத விட அந்த 8 மணி நேரம் தூங்குங்கிற டெசிஷன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்க. அதனாலதான் அது தப்பா தோணல, மினிமம் 8 மணி நேரம் தூக்கம் தேவைப்படுது நம்ம நல்லா ஆக்டிவா இருக்கிறதுக்கு. அது மேபி முன்னாடி தூங்கணுங்கிறத டெசிஷன் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அது டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். எனக்கு வந்து எத்தனை மணிக்கு தூங்கினாலும் கொஞ்சம் 5 மணிக்கு மேல தூங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்புறம் மத்தியானம் கொஞ்சம் தூங்கலாம், பட் 5 மணிக்கு மேல கொஞ்சம் கஷ்டம் தான் தூங்குறது. பவர்ஃபுல்லா இருக்குதுங்கய்யா. மேபி காலையில எந்திரிக்கணும்ன்றது இப்ப நான் தான் யோசிக்கிறேன், அதுல எதுக்கு ஒரு கில்ட்? 8 மணி நேரம் பாடிக்கு தூங்கணும் தூங்குச்சுதான் தூங்கட்டும், தேவையில்லை. உங்களுக்கு இந்த 8 மணி நேரம் தூங்குறது வந்து சஃபிஷியன்டா இருக்கு, யூ ஆர் வெரி எஃபிஷியன்ட் வித் தட்னா உங்களுக்கு அது தட் இஸ் ஓகே. அந்த கிளாரிட்டி நல்லா கிடைக்குதுங்க, அந்த கில்ட் எல்லாம் போயிடுச்சுங்க, அந்த புக் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சு. தேங்க்யூ. இது இந்த கில்ட்டால நிறைய பேர் கொஞ்சம் சஃபர் ஆகிறவங்க உண்டு. ஏன்னா சில பேர் வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் போற அளவுக்கு அந்த கில்ட்டால வர்றாங்க. அது தேவையில்லாத கில்ட்டுங்கிற மாதிரிதான் என் புரிஞ்சுக்கிச்சு. இந்த ஒவ்வொரு வாட்டியுமே இப்படி பண்ணாலும் அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணா அப்படி பண்ணலாம், இந்த மாதிரி எதிர்மறையாவே தேவையில்லாத எண்ணங்கள் ஓடி ஓடி அதெல்லாம் இப்ப டைல்யூட் ஆக ஆரம்பிக்குதுங்க. இது அப்படியே இப்படியே ஒரு மாதிரி ஸ்டேஜுக்கு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஆகிடும். இப்போ வந்து நீங்க கொஞ்சம் வாலண்டரியா பாக்குற மாதிரி இருக்கும் கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் வந்து டிரைவிங் மாதிரி முத நாள் கொஞ்ச நாளைக்கு நீங்க கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணுவீங்க, அப்புறம் வந்து நீங்க வந்து ரோடு கண்ணை முடித்து கொண்டு டிரைவ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஆயிடும். சரிங்க ஐயா, தேங்க்யூங்க. தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் ஸ்ரீதர் குமார், வேலைக்கு த்ரெட் ஆகவோ இல்ல நம்மளுக்கு வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்கு சில சம்பவங்கள் நடக்கும். அப்ப வந்து அத வந்து ரொம்ப நம்ம நினைக்காம இருந்தாலும் கூட நைட்டு தூங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பிசிக்கலா இருக்கும் போதுன்னா நீங்க சொல்ற மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுப்ப இல்ல என்ன வாட் நெக்ஸ்ட்னு கூட நம்ம யோசிக்கலாம். தூக்கத்துல என்ன ஆகுதுன்னா அந்த என்ன சுழற்சி என்னன்னு தெரியாது, கிட்டத்தட்ட ஒரு 1000 தடவை மாதிரி மைண்டு திரும்ப திரும்ப அதை ஒத்திய பார்க்கும். அவன் என்ன சொன்னான், இவன் என்ன சொன்னான்னு சொல்லி மனசு வந்து திரும்ப 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 அதே நினைக்கும். காலையில எந்திரிச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் அதை பத்தி யோசித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், ரொம்ப டயர்டா இருக்கும். ஈவன் தோ 8 மணி நேரம் தூங்கினாலும் கூட ஏதோ தூங்கவே இல்லை, நைட்டு பூரா நான் அதே தான் நினைச்சிட்டு இருந்தேங்க மாதிரி ஒரு ஒரு வகையான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அடுத்த நாள் ஒர்க்கு மட்டும் இல்லை, நம்ம என்டையர் அந்த அந்த சம்பவங்கள் வந்து நம்மளை ரொம்ப பாதிச்சிடும். ஆஃபீஸ் வேலையே நம்மளோட டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்து எப்படி வெடிபட்டு வெளியே வருது, இந்த இது என்ன சுழற்சியா இல்ல தூக்கத்திலே ஒரு சுழற்சி ஓடுது, நம்ம இட் இஸ் பியாண்ட் மை கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி போகுது. இது வந்து பேசிக்கலா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது டீப் ஸ்லீப்ல இந்த ப்ராப்ளம் இருந்திருக்காது. இது பேசிக்கலி மேபி அ ட்ரீம்ஸ். ஓகே, அந்த ட்ரீம்ஸ்ங்கிறது வந்து உங்க தாட்டு உள்ள செட்டில் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி வெளியே வந்துட்டு இருக்கணும். ஓகே, இப்ப வந்து நார்மலி
சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஸ்லீப் அட் 10 o'clock வச்சுக்கோங்களேன், யுவர் டீப் ஸ்லீப் ஸ்டார்ட்ஸ் அட் சே மேபி 11 o'clock ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங். ஓகே, ஸோ 10 to 11 யூ மே நாட் கெட் பட் ஸ்டில் இட் இஸ் ஃப்ளோ த்ரூ. தென் ஆஃப்டர் சே 3 o'clock யுவர் டீப் ஸ்லீப் மேபி ஓவர் அகைன் ஃபார் எக்ஸாம்பிள். Okay. Between 3 to 5 or 3 to 6, you will have this dreams. And the dream la in the madri la scene vodu. So on the scene vodu bolude, that gives a heavy pressure where that chemical reaction takes place, no? Okay. So this you have to understand. Idu vandu nama importance kudukka thevai illa appadinte. Vera onnum illa. Okay. You get the mind. Yes, Mirdu, 1 minute. I will give. ஆனா காலையில வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டயர்டா இருக்கும், அதே மாதிரி அந்த பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. ஏன் இப்படி பாருங்களேன், உங்களுக்கு நமக்கு வந்து மைண்டுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஒன்லி பை கெமிக்கல் ரியாக்ஷன். மொதல் ஸ்லைட்ல பாப்போம். ஆமா, அப்ப வந்து நைட் ட்ரீம்ல வந்து நடக்குது. இட் மே நாட் பி டு தி ஃபுல் எஃபெக்ட் கெமிக்கல் ரியாக்ஷன், பட் இட் வில் பி தேர் இல்லீங்களா? ஓகே, ஆமா. ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன ஆகும் பாடியில? ஸோ அந்த நெகட்டிவ் கெமிக்கல் ரியாக்ஷன் இருந்ததை வந்து நீங்க உங்களுக்கு அது எஃபெக்ட் இருக்கத்தான் செய்யும் இல்லைங்களா? யுவர் பாடி இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்லி. ஸோ சின்ஸ் யூ ஆர் கெட்டிங் இட், யுவர் பாடி இஸ் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்லி. ஓகே, ஸோ இப்போ நவ் யூ வாண்ட் டு சேஞ்ச் இட். ஓகே, பேசிக்கலி தட் மீன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, you are giving little importance to that events. You should come to a habit of veetukku vandana office marakkiradu apdigra mari oru stage ku varanum. Adhu konjam kashtamaana vishayam illa adhu. Okay, muyarchi panni paarenga ena. Okay, ena ipo vandu neenga vandu oru 3 varshathukku munnadi nadandhathu enna nu kelvinga neenga illaenu solirukinga. Aama, njan orukku ஆனா நேற்று நடந்தது மட்டும்தான் உங்களுக்கு ஆட்டி படைக்குது. சோ இதே அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இருக்கணும்ல? ஆமா ஆமா, ஸ்கூல்ல கலாட்டா பண்ணது ஞாபகம் இருக்கும். கரெக்ட், 8th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும் போது கலாட்டா பண்ணது நல்லா ஞாபகம் இருக்கும். ஆனா இது ஞாபகம் இருக்காது. ஆமா, சோ இதுதான் பேசிக் பிரின்சிபிள். இதுதான் அதாவது இந்த எண்ணங்கள் மெமரியில ஸ்டோர்ட் ஆயிருது, இந்த கற்பனை வந்து இந்த ட்ரீம்ல வந்து அது லாஜிக் இல்லாம ஃப்ளோ பேசிக்கலி. ஓகே, கற்பனைங்கிறது இந்த ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் என்ன வித்தவுட் அ லாஜிக். எப்படினாலும் போகலாம், அப்படி போல இப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுடைய நேச்சர் பிரகாரம் வரும் பொழுது அது உங்களுக்கு அந்த இந்த ப்ரெஷர் கொஞ்சம் ஃபீலிங் இருக்கு. ஸோ கொஞ்சம் அதை கொஞ்சம் லைட்டாக எடுக்கிற மாதிரி அந்த கான்செப்டா எடுத்துக்கிங்க. ஓகே ஓகே, சோ தட் நீங்க அந்த கேரியிங் தட் ஹெவினஸ் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்க வேணாம். சரிங்க, ஐ திங்க் திஸ் இஸ் தி ப்ராப்ளம். ஓகே ஓகே, யூ வாண்ட் டு ஆஸ்க் समथिंग? ஓகே மிருது, நான் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். எனக்கு வந்து ஓசிடி ப்ராப்ளம் இருக்கு, அதை விட்டு எப்படி விடுபடுறது ஓசிடில இருந்து? ஓசிடில எந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு, எப்போ இருந்து இருக்கு? ஒரு 12 இயர்ஸ் இருக்கு எனக்கு ஓசிடி ப்ராப்ளம். ஒரு தாட் அப்செசிவ்னா அடமண்டா ஒன்னு புடிச்சா நான் அதை விட்டு மனசை வெளிப்படுத்தவே மாட்டேன். ஒரு ஒரு பொருள் தன்மையோ ஏதோ ஒன்னு புடிச்சுக்கிட்டா அதை விட்டு விலகி போக மாட்டேன். அது 12 வருஷமா அந்த ப்ராப்ளம் இருக்கு. அப்புறம் கேட்ட கேள்வி திருப்பி 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 கேட்பேன். அந்த நீ சொன்ன இல்லையா, கை அழுமிக்கிட்டே இருக்கிறது, குளிச்சுக்கிட்டே இருக்கிறது, ஒரு விஷயத்த எண்ணிக்கிட்டே இருக்கிறது, பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி திருப்பி 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 ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ வந்து இந்த பேசிக்கலி இப்ப பாயிண்ட் நம்பர் 1 நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இப்ப முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன் பாருங்க, மனசு இந்த மனதின் செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 stages varieties of activities அப்படின்ட்டு. அதுல வந்து நீங்க
டைப் ஒன்ல இல்லாம டைப் த்ரீலயோ அந்தமாதிரி இருக்கீங்க, தட் இஸ் ரிபீட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் யூ ஆர் சஃபரிங் வந்து. ஸோ நீங்க உங்களுடைய இன்டலெக்ட் ஆனது அதுக்கு வேணாம், நம்ம வாட் நெக்ஸ்ட்ங்கிறத போவோங்கிறத நீங்க பள்ளி யூ அக்செப்ட் தட் கான்செப்ட். இது வரைக்கும் அந்த அந்த மாதிரி கான்செப்ட்ல நீங்க கால் வைக்கல. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. நான் வந்து இந்த மூணு ஆப்ஷன் கொடுத்தேன் பாருங்க, 1, 2, 3 அப்படின்னு. மோஸ்ட்லி 2 and 3 நீங்க சுத்திட்டு இருக்கீங்க. The best one is the first one. Okay? So, ஏதோ ஒரு ஈவெண்ட் நம்ம வந்து உயிரோட இருக்கோம்னா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கத்தான் செய்யும். அந்த சம்பவத்துக்கு ப்ரொபோர்ஷனட்டா நமக்கு மனசுல ஒரு ரியாக்ஷன் இருக்கத்தான் செய்யும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன நெக்ஸ்ட் பண்ணணும் அவுட் சைட், தட் இஸ் புறத்துல அப்படிங்கிற ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் வந்தீங்கன்னா இது குறைய ஆரம்பிக்கும். ஆச்சுங்களா, முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் திங்க சூஸ் பண்ணிக்கீங்க, இதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணிருக்கலாமே அவுட் சைட்ல அப்படின்னு. த மொமெண்ட் யூ டிசைட் டு டூ அவுட் சைட் ஒர்க் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன், ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் வந்து அது வந்துட்டு இருக்கலாம். இது கொஞ்சம் எல்லா தடவையும் உங்களுக்கு புது சிச்சுவேஷன்ல வரப்போறது இல்லை. ஓகே, ஒரு சிலரை பார்த்தாலே ஒரு சில ஆக்டிவிட்டி வரும் பொழுது அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட திங் நடக்கும் பொழுது மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நான் என்ன பண்ணலாங்கிறத முன்னாடி யோசிச்சு வைக்கலாமா நீங்க? அப்படி யோசிக்கும் போது அந்த மாதிரி அந்த சீனை பாக்குறோம், அவருக்கு அந்த மாதிரி வரப்போகுது, நெக்ஸ்ட் இதை பண்ணலாம் அப்படிங்கிறது ரெடியா இருக்கலாம் நீங்க முதல்ல. ஓகே, ஃபார் ஃபியூ மந்த்ஸ் நீங்க கொஞ்சம் அப்படி அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து நிச்சீங்க, அப்புறம் அந்த ரிபீட் கம்மி ஆயிடும். பேசிக்கலி இந்த கான்செப்ட் அந்த சுழற்சி இருக்கீங்க, எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. வீடியோ அப்லோட் பண்ண பிறகு இன்னொரு தடவை கேளுங்க, அப்படி டவுட் இருந்தா என்ன யூ கேன் ரிங் மீ அப், என்னுடைய நம்பர் மேலே இருக்கு. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. ஓகே, ஜெகதீஷ் கண்ணன், நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க சார். ஹலோ சார், வாங்க. வணக்கம் சார். இப்ப ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, காலையில 8 மணி வரைக்கும் தூங்குறது, அத பத்தி தான் கேள்வி. இப்ப நைட்டு வந்து எனக்கு ஒரு 12-12.5 மணி வாக்குல தான் தூங்கி காலையில 9 மணி வாக்குல எந்திரிக்க மாதிரி தான் பழக்கம் வருது. அது தப்பு அப்படின்ற மாதிரி நிறைய சொல்றாங்க, அதை மாத்திக்கணும்னு முயற்சி பண்றேன், அதை அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரியே இருக்குங்க. எனக்கு ஓசிடி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஸோ அந்த ஹேபிட்டை மாத்தணும்னா எந்த மாதிரி நம்ம அதுக்கு இது பண்ணும்? 8 மணிக்கே தூங்கி பாருங்க, என்ன தூக்கம் வராது? அது அடாப்ட் ஆகல, மத்தியம் கொஞ்ச நேரம் ஒரு 1 hour தூங்குவேன், அதை வேணா கட் பண்ணி பார்க்கலாம். இல்ல அது பேசிக்கலி உங்க இந்த மாதிரி கேள்விகளுக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு பேசிக்கலி ஒரு மைண்ட் செட் அது 12 மணிக்கு தூங்கி 10 மணிக்கு எழுந்திருக்கிறது அப்படின்ட்டு. அண்ட் இட் இஸ் அ லாங் டேர்ம் ப்ராசஸ்ல உங்க மைண்ட் செட் ஆயிருக்கு. ஓகே, நீங்க வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ராங்கா இருந்தா சேஞ்ச் பண்ணணும்னா பண்ண முடியும். ஏன்னா இப்ப நீங்க வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் யூ ஆர் நாட் கமிட்டட் டு தட். இஃப் யூ ஆர் கமிட்டட் டு தட், யூ வாண்ட் டேக் சே 5-8 hours ரெஸ்ட், கரெக்ட்? ஸோ 6:00 - 8 போட்டு படுங்க, படுக்க போங்க. 6:00 அலாம் வச்சு எந்திரிச்சு பாருங்க. சேஞ்ச் த கல்ச்சர், தூக்கம் வராது பரவாயில்ல, யூ ஸ்டில் லைட் இன் பெட், டோன்ட் use your mobile, nothing to be done, no activity to be done, no thinking to be done, thoughts varatum vanda vandikite irukatum. If you want to change the activity, indha mara try panni paakalam. If you are not committed, you cannot change that. Okay, okay, vera edha kekkanungala? Adhaanga. Appra vandu the meditation, yoga idella vandu அது பண்றது ஓசிடிக்கு நல்லதுங்களா இல்ல? அதனால ஐயா சொன்னாரு, அது ஒரு 1 hour தான் அந்த காலையில கிளாஸ்ல சொன்னாரு, 1 hour தான் அது வந்து உங்களுக்கு தற்செயல் டெம்பரவரி சொல்யூஷன் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது
அது காலையில வேகமா எழுந்திரிச்சு நம்ம அதை பண்றதுக்கு டக்கு டக்குன்னு பண்றப்ப அது கொஞ்சம் அதிகமா டென்ஷன் ஆகுற மாதிரி இருக்கு, டைம் அந்த எடுத்துக்கிறதுனால. சோ அத பத்தி சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு மெடிடேஷன் யோகா அப்படின்னு பார்க்கும் பொழுது, யோகா வந்து உங்க பிசிக்கல் பாடிக்கு எக்ஸசைஸ். ஓகே, and as you grow old, okay, I don't know how old are you, okay, as you grow old, your body needs this exercise very much. Okay, so idhukku vandu yoga is a good solution. Appadi pannala kuda vaalalam, thappum illa, ana poga 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 ella joints um konja stiff aayithe varum. அப்படி என்ன ஸ்டிப்னு ஒரு உதாரணம் சொல்றேன். சமணக்கால் போட்டு உட்கார்றது பழக்கம் வந்து சவுத் இந்தியால நிறைய இருக்கு இல்லைங்களா. அது சின்ன வயசுல எல்லாம் சும்மா லெப்ட் அண்ட் ரைட் போட்டு உட்காருவோம். இப்ப நீங்க வந்து சேரு டைனிங் டேபிள் பழக்கம் வந்தாச்சு, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்க. யோகாவும் பண்ணலன்னா சமணக்கால் போட்டு எந்திரிக்கிறதுக்கு சப்போர்ட் வரும். உங்களுக்கு அது லைட்டிங் இருக்குமா? இருக்குங்கய்யா. இல்ல இல்ல, அந்த மாதிரி கஷ்டப்பட்டு எழுந்திருக்கிறதுக்கு லைட்டிங் இருக்குமான்னு கேட்டேன். சமணங்கால் பக்கம் உட்கார்றதுக்குலாம் எனக்கு அந்த அந்த மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த யோகாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகே, டேக் ஒன்லி ஃபார் சமணங்க. இந்த யோகா பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, சே சம் ஃபியூ ஜானம் ஜாயிண்ட்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு பாடி இன்னர் ஆர்கன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. யோகா வந்து யோகா அட்லீஸ்ட் 3 days இன் எ வீக் பண்றது உடம்புக்கு நல்லது. ஓகே, திஸ் இஸ் ஃபார் யோகா. நவ் கமிங் ஃபார் மெடிடேஷன். அந்த மெடிடேஷன் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு அது கொஞ்சம் மனசு கொஞ்சம் நம்பர் ஆஃப் தாட்ஸ் கம்மியா இருக்கும், உங்களுக்கு அதர்வைஸ் அமைதியா இருக்கும். ஓகே, அப்புறம் வெளியே வந்தோம்னா திருப்பி எல்லா டேமும் ஓபன் பண்ண மாதிரி வரும். ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வரப்போகுது அப்படிங்கறத பார்த்தானா, அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா திருப்பியும் அதே மாதிரி நிலையில வரும்பொழுது நீங்க கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்கார போறீங்க, அவ்வளவுதான். அதனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருந்தா பண்ணலாம். நீங்க பெனிஃபிட் இல்லைன்னா நீங்க அதை வந்து வேற எதுக்காவது யூஸ் பண்ணலாம் அந்த டயத்துல. ஏன்னா மினிமமாவது ஒரு 20 minutes 30 minutes நீங்க பண்ணித்தான் இந்த மெடிடேஷனை பொறுத்த மட்டும். ஒரு ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின். இப்ப ஐயாவோட புக்ஸ் நிறைய இருக்கு, இப்ப அதுல ஏதாவது ஆர்டர் ப்ராரா படிக்கணும் அப்படின்றது ஏதாவது இருக்குங்களா? இல்ல ஐயா, தேர் இஸ் 5 books. ஓகே, இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு இந்த குரூப்ல மனநலம் குரூப்ல வந்து ஐயாவுடைய இன்ட்ரோடக்ட் வீடியோ ஒண்ணு இருக்கு. அந்த வீடியோல அந்த 5 books லிஸ்டிங் இருக்கு. இந்த ஞான விடுதலை, தாட் அண்ட் திங்கிங், அப்புறம் வந்து கவலைகள் அனைத்தும் தேர்வு, ஞானப்பற்றை, இந்த மாதிரி ஒரு 5 books லிஸ்ட் இருக்கு. அது ஐயாவுடைய இன்ட்ரோடக்டரி புக் இருக்கு, வீடியோ இருக்கு. அதை வந்து ஞான நல முகாம் அதை போஸ்ட் பண்றேன். அதுல பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஐயா எங்க இருக்காரு எப்படி இருக்காருங்கிறது ஒரு ஐடியாவும் கிடைக்கும், உங்களுக்கு அந்த புக்கை பத்திய ஒரு ஐடியாவும் கிடைக்கும். And all books are available in Telegram. Okay? Okay. Telegram, la Sri Bhagavatam type panninga ella books, videos, around 13 groups are available. Okay? Mm-hmm. 9 Tamil groups and 4 English groups. And the mari irukku. Varieties are available. All are free. Okay. Nandringa. Okay, nandri. வாங்க, வேற யாராவது க்வெஸ்சன் கேட்க விரும்புறீங்களா? இந்த மனநலம் பத்தி நம்ம இவ்வளவு நேரம் பேசணும். ஐயா சரவணன் ஐயா வரும்பொழுது நான் அவரை ரிக்வெஸ்ட் பண்றேன். அவர் மனநலம் கேசஸ் நிறைய ஹேண்டில் பண்ணாங்க. ஒரு சென்னையிலிருந்து ஒருத்தர் வந்து நிறைய டிக்கெட்ஸ் மருந்து சாப்பிட்டு அவர் என்ன கஷ்டம்லாம் பட்டாரு அப்படிங்கிறத அவர் ரிக்வஸ்ட் பண்ண சொல்கிறேன். அப்புறம் இவருடைய இவர் அவரை பார்க்காம அவர் இவர் பார்க்காம என்ன
ஒன்லி ஓவர் ஃபோன் அந்த மனநல பிரச்சனையிலிருந்து அவர் ஃபுல்லாக வெளியே வந்தார். அது மாத்திரல்ல நிறைய பேர் அந்த அளவு வந்திருக்காங்க. அதை பற்றிய இன்டர்வியூ எல்லாம் இதில் வீடியோஸ் கூட இருக்குது. அந்த வீடியோவும் அந்த குரூப்பில் போடுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பர்டிகுலர்லி இந்த மனநலம், அப்புறம் சரவணன் ஐயாட்ட நான் வந்து பேசும்போது அவர் ஸ்பெசிஃபிக்காக பேசிட்டு சொல்கிறேன். வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? எனி கமெண்ட்ஸ்? ஐயா ஜெகதீஷ் கண்ணன் எகைன் நான் உங்களை அன்வைட் பண்ணியிருக்கேன், வாங்கயா. இல்லையா, தவறதில் அமைக்கிட்டேன், நான் வயர் கனெக்ட் பண்ணுறது கொண்டு போகிறேன். ஓகே ஓகே ஓகே, சரி. அப்போ நெக்ஸ்ட் செஷனுக்கு டைம் ஆயிடுன்னு நினைக்கிறேன். ஐயா சரவணன் அது ஜியோமணி ஐயா, சரி. ஸோ இதுவரைக்கும் ப்ரோக்ராம் எல்லாம் இன்வால்வ் ஆன அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஐயா பற்றிய வீடியோக்கள் ஏதாவது கேட்கணும், ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணலாம். இது நான் எஸ் பிரேக் இஸ் தேர் ஃபார் ஹாஃப் அன் அவர், தென் ஜியோமணி வில் ஜாயின். இப்போ இதோட நான் இது ஸ்டாப் பண்ணிடுவேன் ரெக்கார்டிங்கை.